ஏட்டா ஏதோ பேசியிருந்தேன் எனக்கு அரசு பாரதி இதுதான். எம்ஜிஆர் வடிவில் உதயநிதியை பார்க்கிறேன். எம்ஜிஆருக்கு கிடைத்த அதே வரவேற்பு உதயநிதிக்கு கிடைக்கிறது. புலி மேலேயும் கோடு இருக்கு, பூனை மேலேயும் கோடு இருக்கு, அதுக்காக ரெண்டு ஒன்னாயிடுமா? எத்தனை பட்டல் நடிச்சிருக்காரு, நடிகனா கூட கூப்பிட முடியாது. டேய், உனக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது, அப்புறம் ஏன்டா நடிச்சு காட்டி டார்ச்சர் பண்ற? உன் ஏட்டையாக வயசு என்ன இருக்கும்? அப்புறம் எனக்கு 76 வயசு ஆகுது, அப்புறம் எனக்கு 76 வயசு ஆகுது. வயசாய் போய் பைத்து முடிச்சு கழட்டு. வரலாம் அந்த வார்த்தை. உடம்பு கூச வேணாம் அப்படி எல்லாம் பேசுறதுக்கு. அப்படி பேசி நீ உயிரோட இருக்குமா? விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்துப்போ. இப்படி கேவலமான வாழ்க்கையை வாழ்பவர்களின் வாயில் இருந்து வரும் வார்த்தை தான் சுயமரியாதை என்பது. இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்த விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு தான். தேர்தல் நெருங்கிவிட்டால் இந்த கட்சியிலிருந்து விலகி அந்த கட்சியில் இணைவதும், அந்த கட்சியிலிருந்து விலகி இந்த கட்சியில் இணைவதும் தமிழ்நாட்டு அரசியல்ல, ஏன் சொல்ல போனா இந்திய அரசியல்ல அது வந்து சாதாரண செய்தி தான். கூட்டணியில என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? நம்ம கூட இருக்கிறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க, எதிரடிக்கு போட விட வேற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? கூடி குறுக வைக்கலையா? ஆனா மிகப்பெரிய தொழிலதிபர்கள், சர்ச்சைக்குள்ளான நபர்கள் ஒரு கட்சியில இணையும் பொழுது அது பேசுபடு பொருளாக மாறுகிறது. ஊர்ல நொண்டி நோசக்க வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடி கொண்டது, இந்த மொத்த கிடக்குதா? தமிழ்நாட்டில் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி அமலாக்கத்துறையால் ரெய்டுக்கு உள்ளான லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன், அச்சிச்சோ அவரா பயங்கரமானவர், அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விசி காவல இணைஞ்சிருக்காரு. இணைஞ்ச உடனே அவருக்கு விசி காவல துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னடா இழிச்ச வாய பாருங்க, கிச்சன எது கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரந்தா. அது இல்லாம ஏதாவது ஒரு தொகுதியில அவர் நிப்பாட்டி எம்பி ஆக்கிய தீர்வம் என்று நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறது விசிகா தரப்பு. மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? இதுக்கு 4 பேர் மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? பொதுவா திமுக இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு தேர்தலுக்காக அதிமுக அணிவாங்க, இப்படி பல பேர் வந்து மாறி மாறி இணைஞ்சிருக்காங்க, அப்படி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் விசிகா அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. விசிகா வந்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு அந்த மக்களை அரசியல் படுத்துவது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தை நோக்கி அழைத்து செல்வதுதான் விசிகாவுடைய தலையாய கொள்கை. அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்கிற அந்த 4 முழக்கத்தின் மூலமாக நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களை அரசியல் படுத்துவது மட்டுமே விசிகாவுடைய தலையாய முக்கியமான கொள்கை என்று கருதப்படுகிறது. உங்க ஜாதியில பண வசதி இல்லாம, படிக்க வசதி இல்லாம எத்தனை ஏழை மாணவர்கள் இருக்காங்க? அவங்கள யாரையாவது உங்க செலவுல படிக்க வச்சிருக்கீங்களா? பட்டம் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இல்ல போராட்டம் போராட்டம் புத்திய மாத்தி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க, அவங்க குடும்பத்தை எல்லாம் சீரழிச்சு நடுத்தரவுல நிறுத்திருக்கீங்க. என்னை யாராலும் விலை பேச முடியாது, யாரும் நான் யாரும் என்னை வந்து விலைக்கு வாங்க முடியாது என்ற சூளுரைக்கிற அண்ணன் திருமாவளவன், இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அவரை யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆனா அவர் கட்சியை வாங்கலாம் போல இருக்கு. கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கொடுத்ததுனால வீசிங்காக்குற கட்சியவே அடமான வைக்கிற ரேஞ்சுக்கு இறங்கிட்டாரா திருமாவளவன் என்று இணைய வாசிகள் எழுத தொடங்கியிருக்காங்க. இவனை நம்ம பக்கம் இழுத்து போட்டுருமா? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்க பக்கம் செஞ்சிடறேன் தம்பி வரமனாலு ஊன்னு சொல்லிட்டாப்ல. ஆனால் திருமாவளவன் மீது எனக்கு எப்போதுமே ஒரு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. நானுமே திட்டவே மாட்டேன்டா, திட்டவே மாட்டேன்டா, திட்ட மாட்டேன்டா. நீங்க நல்லா இருந்தா சரிடா, நல்லா இருந்தா சரிடா. எல்லா பொது விஷயங்களுக்கும் வந்து குரல் கொடுப்பாரு. அதே போல சனாதனமா இருக்கட்டும், இங்க இருக்கிற முக்கியமான சமூக நீதி பிரச்சனை இருக்கட்டும், எல்லாத்துக்குமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு. ஓகே வாய்ஸ்
வாய்ஸா இப்ப பாரு. ஐயோ ஐயோ என்ன சொரி நாய், சொரி நாயா? அபீஸ் பன்னியரசை போலவே திருமாவளவனுக்காக தொடர்ச்சியாக களத்துல நிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விசிகாவுடைய அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் இருக்கிற பொழுது ஒரு பணக்காரன் என்பதற்காக, ஒரு தொழிலதிபர் என்பதற்காக 50 கோடி ரூபாய் நிதி கொடுக்கிறார் என்பதற்காக ஒரு தவறான நபரை, அவருக்கும் விசிகாவுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. முந்தானத்தில் வந்த பையன் கால் மேல காலை போட்டுன்னு சட்டம் பேசிட்டுக்கிறான். நாலு பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க. அவன் வருஷ கணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான். லாட்டி மாட்டின்னு திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் திமுகவுக்கு சிங்ஜாங் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வந்தோடனே அதிமுகவுக்கு சிங்ஜாங் அடிச்சது. நீங்க எங்கடா இங்க? ஒரு கடை கிளீன் ஆச்சுன்னு அடுத்த கல்ல சேர்ந்து வேண்டித்தானே? அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. அப்படி போனாதான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். அவருடைய மகன் இன்னொரு மகன் டைசனு மே 17 கட்சியில் முக்கிய பொறுப்பாளர். திருமூர்கன் காந்திக்கு காலையில் இட்லி தொடங்கி நைட்டு தோசை வரைக்கும் வாங்கி கொடுக்குறது டைசன் தான், ஃபுல் ஸ்பான்சர். இப்போ மருமகனை தேர்ந்தெடுத்து எம்பியாக்கியே தீரணும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் எம்பியாக வரணும்ப்பா அப்படின்னு மாமா சொன்னதை கேட்டுட்டு மருமகன் களத்தில் இறங்கி வேலை பார்த்து எவன் இழிச்சவாயன் அப்படின்னு பார்க்கும்போது இவன் தான்டா இழிச்சவாயன்னு சொல்லி விசிகால சேர்ந்திருக்காரு. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யாரு பத்தம் இல்லையோ, நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவர், தமிழ்நாடு கூடைப்பந்து கழகத்துடைய தலைவர், அரைஸ் குழுமத்துடைய உரிமையாளர், வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிற தேர்தல் வியூக அலுவலகத்துடைய நிறுவனத்துடைய உரிமையாளர், அப்படி பல பொறுப்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஆதவ் அர்ஜுன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போயஸ் தோட்டத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி வாழ்றதுங்கிறது முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ போயஸ் தோட்டத்தில் வாழ்றாருன்னா எந்த அளவுக்கு அவர் இருப்பாருங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒருத்தரை கட்சியில் சேர்க்கக்கூடாதா? நல்ல வாயம் சம்பாதிச்சத நார வாயம் துண்ணுற காசு பணம் கொடுத்து மணி மணி பானு சில்வர் ஸ்பூனு. ஏழை எளிய மக்களுடைய வலியும் வேதனையும் துன்பமும் துயரம் எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எப்படி டீல் முடிச்சிருக்காங்களாம்னா, விசிகாவில் திருமாவளவன் அவர்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, ஒரு சீட்டு கிடைச்சாலும் இவரை நிப்பாட்டி ஜெயிச்சிடணும், இதன் மூலமாக கட்சியை வளர்த்தரணும். கட்சியை வளர்த்தரணும் என்ன, காசை வாங்கி வச்சுக்கிட்டு கட்சியை வளர்த்தரணும். பானிபுரி முட்டை புஷம் வாங்கி தரேன் சொன்னானே, வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன பார்த்தா அவன் பானிபூரிக்கு விலைக்கு போற மாதிரி தெரியுதா? ஏய் நீ ரஸ்னா பண்ணிக்க போறேன்னு நினைச்சா, ரஸ்னா பண்ணி 2 ரூபா, பானிபூரி 15 ரூபா. ஆய பொளந்துட்டு போயிட்டு அப்படியே. அப்புறம் அந்த விலைக்கு போறது ரொம்ப அசிங்கமான மாதிரி. விலைக்கு வர மாதிரி எப்படி வச்சாலும் 50 கோடி ரூபாய் இதுக்கே கொடுத்துருக்காரான் வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுக்கு. அப்படின்னா தேர்தலுக்கு எவ்வளவு கொடுப்பாரு, தலைவருக்கு எவ்வளவு செய்வாரு அப்படிங்கறதெல்லாம் நாம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அதனால என்னை யாராலும் விலைவாச முடியாதுன்னு சொன்ன திருமாவளவனே விலை போயிட்டாரா? இவருதான் தெரியலையே. தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு நாரி போச்சுங்கிறது எடுத்துக்காட்டு இது போன்ற சம்பவங்கள். மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குளக்கேசல் உள்ள போயிருவேன்.